ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீனட் சாட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. ஸோ நான் வந்து பச்சை வேர்க்கடலைய ஒரு 1.5 hours ஊற வச்சிருக்கேன். ஸோ அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட போறோம். இப்போ குக்கரை மூடிட்டு 3 whistles விட்டுட்டு நல்லா ஸ்டீம் எல்லாம் அடங்கினோன்னு எப்படி வெந்திருக்கு, எப்படி ப்ரொசீட் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலையை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடியை நறுக்கின தக்காளி, அப்புறம் வெங்காயம், வெள்ளரிக்காய், துருவின மாங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, துருவின கேரட், அதுக்கப்புறம் கிரீன் சட்னி. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கிரீன் சட்னியாக போடுறேன், இல்லைன்னா பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 pinch வந்து காரப்பொடி, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 spoon, ஸ்வீட் சட்னி 1 to 1.5 கரண்டி, அப்புறம் ஒரு லெமன் புளியரை. நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், சாட் மசாலாலையும் கொஞ்சம் உப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்கு பீனட் சாட் ரெடி ஆயிடுது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.